இலங்கை சார்பில் ஒரு நாள் போட்டிகளில் முதல் இரட்டை சதத்தை பதிவு செய்தார் பத்தும் நிஷங்கா. வலயத்தின் சமுத்திரத்தை பாதுகாக்க ஜனாதிபதி ரணிலின் ஆலோசனை. ஆஸ்திரேலியா சென்ற ஜனாதிபதி ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்தினார். மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு ஏப்ரல் முதல் காணி உறுதி பத்திரம், அமைச்சர் ஜீவன் தெரிவிப்பு. டெலிகாமை வழங்கியதால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை, அரசாங்கம் உறுதி. எதிர்வரும் 15ஆம் தேதி அஸ்வெசுமவுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு. ஆட்சி அமைக்க சுயாதீன கட்சிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் நவாஸ் ஷெரீப். 2050ஆம் ஆண்டளவில் இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் மொத்த தேசிய உற்பத்தி 8 மடங்கால் அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நிலையான மற்றும் தன்னிறைவான இந்து சமுத்திரத்தை நோக்கிய பயணம் என்ற தொனிப்பொருளின் கீழ் ஆஸ்திரேலியாவில் இடம்பெறும் சமுத்திர மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 7வது இந்து சமுத்திர மாநாடு இன்று ஆரம்பமானது. இதன் பிரதான உரையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிகழ்த்தினார். இந்திய மன்றம் மற்றும் ஆஸ்திரேலிய அரசின் அழைப்புக்கமைய ஜனாதிபதி குறித்த விஜயத்தில் இணைந்துள்ளார். மாநாட்டில் பங்கேற்றுள்ள ஜனாதிபதி உள்ளிட்ட இலங்கை தூதுக்குழுவுக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் உரையாற்றிய ஜனாதிபதி, சுயஸ் கால்வாய் போன்ற கப்பல் போக்குவரத்துக்கான மார்க்கம் எதிர்காலத்தில் போதுமானதாக இருக்காதென குறிப்பிட்டார். இதனூடாக தென்னிந்தியாவுடன் வர்த்தக வசதிகளை வழங்கும் வலயத்தின் விநியோக மத்திய நிலையமாக இலங்கையை மாற்றியமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உறவுகளுக்கு அடிப்படையாக விளங்கிய இடமாக பெர்த் நகரம் காணப்படுகிறது. 2ஆம் உலக யுத்தத்தின் போது கொக்கல விமானப்படை முகாமிலிருந்து பெர்த் வரையான படை செயற்பாடுகள் இடம்பெற்றன. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் காணப்பட்ட ஒரே ஒரு விமான தொடர்பு இதுவாகும். ஜப்பான் குறித்த வலயத்தை இலக்கு வைத்து குண்டு தாக்குதல் நடத்தியதனூடாக பிரித்தானியாவுக்கு இந்திய வலயம் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது புலப்படுகிறது. கடந்த 2 தசாப்தங்களாக இந்து சமுத்திர வலயத்தில் பல்வேறு ராஜதந்திர செயற்பாடுகள் கொள்கை வரையறைகளுக்குட்பட்டு முன்னெடுக்கப்பட்டன. பூகோள ரீதியிலான இந்த அரசியல் நிலப்பரப்பில் ஒரு நோக்கத்தை இலக்காக கொள்ளாது பல நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு போட்டித்தன்மை வாய்ந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறித்த வரையறைகள் மற்றும் குழுக்களுக்கிடையில் இந்து சமுத்திர வலயத்தின் இராணுவத்தின் முக்கியத்துவமும் அதிகரித்துள்ளது. இதனூடாக நட்பு நாடுகளுக்கிடையிலான உறவை சமநிலையாக வைத்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு ராஜ்யம், சவுதி அரேபியா, சீனா ஆகிய நாடுகள் இந்து சமுத்திர வலயத்தில் தமது செயற்பாடுகளை அதிகரித்துள்ளன. அத்துடன் மேற்கு இந்து சமுத்திர வலயத்திலும் பூகோள ரீதியிலான அரசியல் அபிவிருத்திக்கான முக்கியத்துவம் உயர்வடைந்துள்ளது. யுக்ரைன் யுத்தம் மற்றும் ரஷ்யா விதித்துள்ள தடைகள் காரணமாக வளங்கள் அதிகம் கொண்ட பொருளாதாரத்தில் சீனா மற்றும் மேற்கு இந்திய வலயம் புதிய வர்த்தக சந்தை தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளது. இலங்கையை மீளக்கட்டி எழுப்பும் செயல்முறையில் நேரடியாக ஒன்றிணையுமாறு பெர்த் நகரில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்தார். இதேவேளை மேற்கு ஆஸ்திரேலியாவின் பிரதமருடனும் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் இடம்பெறும் 7வது இந்து சமுத்திர மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாட்டிலிருந்து சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் மேற்கு ஆஸ்திரேலிய பிரதமர் ரோஜர் குக் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு பெர்த் நகரில் இடம்பெற்றது. ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, விவசாய, கைத்தொழில் ஆகிய துறைகளுடன் தொடர்புடைய ஒத்துழைப்பை மேம்படுத்த இங்கு ஆஸ்திரேலியா விருப்பம் தெரிவித்தது. இலங்கை மற்றும் பெர்த் நகருக்கு இடையில் நேரடி விமான சேவையை மேம்படுத்துவது குறித்தும் மேற்கு ஆஸ்திரேலிய பிரதமர் இங்கு விருப்பம் தெரிவித்தார். இலங்கை மீள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையை அபிவிருத்தி செய்யும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதாக ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். இந்த துறையில் முதலீட்டை அதிகப்படுத்துமாறு மேற்கு ஆஸ்திரேலிய பிரதமருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு தற்போதைய முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் கண்டறியுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கு ஆஸ்திரேலிய பிராந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுத்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் திருமதி பெனி வாங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சமுத்திரம் தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் வலயத்தின் ஏனைய நாடுகளுடனான ஒத்துழைப்பு தொடர்பில் அமைச்சர் இங்கு தெளிவுபடுத்தினார். இந்த சமுத்திரத்தின் பக்கம் அதிகார மையம் மாறியதை அடுத்து வலயத்திற்குள் ஆஸ்திரேலியாவுடன் காணப்படும் தொடர்புகளை மேம்படுத்துவது மிக முக்கிய நடவடிக்கை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான பிணைப்புகள் குறித்தும் ஜனாதிபதி இங்கு நினைவுபடுத்தியதோடு வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட பல துறைகளில் இருதரப்பு தொடர்புகளை மேலும் அதிகரிப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் தெரிவித்தார்.
எரிவள்ளி பேர்த் நகரில் வசிக்கும் இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டை மேலக்கட்டி எழுப்பும் செயற்பாட்டுக்கு நேரடியாக இணையுமாறு அழைப்பு விடுத்தார். இலங்கையின் பொருளாதாரத்தை மறுமலர்ச்சிக்கு உட்படுத்தும் செயற்பாடு பொருளாதார நவீனமயப்படுத்தல் திட்டம் தொடர்பில் இங்கு இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இலங்கையை மேலக்கட்டி எழுப்புவதற்கு அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டங்களை ஆஸ்திரேலியாவால் இளைஞர்கள் பாராட்டினர். காலநிலை மாற்றம், சுற்றுலா துறை உள்ளிட்ட பல துறைகளை மேம்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கவும் அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். தனியார் பல்கலைக்கழகங்களை நிறுவுதல் உள்ளிட்ட இலங்கையின் புதிய கல்வி மறுசீரமைப்பு வேலை திட்டம் தொடர்பிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இங்கு இலங்கை டயஸ்போராக்களுக்கு தெளிவுபடுத்தினார். வெளிநாடு வாழ் இளைஞர்களின் அலுவலகம் ஒன்றை அந்நாட்டில் அமைப்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கை தொடர்பில் ஜனாதிபதியின் பணிக்குளம் பிரதானி சாகல ரத்நாயக்கு இங்கு தெளிவுபடுத்தினார். இலங்கையை மேலக்கட்டி எழுப்பும் போது வெளிநாடு வாழ் இலங்கை மக்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்கு அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டம் தொடர்பில் அமைச்சர் அலி சப்ரி அங்கு வருகை தந்திருந்த மக்களை தெளிவுபடுத்தினார். பெருந்தோட்ட மக்களுக்கு காணி உரிமை வழங்குவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் இன்று பிரதமர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதேவேளை மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் சௌமிய பூமி திட்டம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த காணி உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு 11 மணிக்கு ஒரு கலந்துரையாடல் நடந்துச்சு பிரதமர் அவர்களின் செயலகத்தில். அந்த கலந்துரையாடல அனைத்து அதிகாரிகள் வந்திருந்தாங்க, பெருந்தோட்ட நிறுவனங்களும் வந்திருந்தாங்க. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, பெருந்தோட்ட நிறுவனங்கள் சொல்றாங்க, இல்ல எங்களால மக்களுக்கு இந்த காணி உரிமை வழங்குறதை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம் கேட்டா, ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தொழிலாளிகளாவே மட்டும்தான் இருக்கணும். காணி உரிமை வழங்கிட்டு அவங்க தொழிலாளர் ஸ்தானத்துல இருந்து மேல வந்துருவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சிந்தனையை வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை முன்னால கொண்டு போக முடியாது. இந்த மக்களுக்கு நாங்க வந்து காணி உரிமை வழங்கினா அப்புறம் எங்களோட தோட்டத்துல வந்து வேலை செய்யறதுக்கு ஆளுக இருக்குமான்னு தெரியல. ஆனாலும் நாங்க அதுக்கு திருப்பி சொன்னோம், அங்க மக்கள் இன்னைக்கு தோட்டத்துல வேலை செய்யாத காரணம் ஏன்னா மக்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. மக்களை வந்து மாடுகளை விட மோசமா மதிக்கிறாங்க. அதை விட ஒரு வேடிக்கையான விஷயம், பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இந்த காணி உரிமையை பொறுத்த வரைக்கும் காணியை நீங்க கொடுங்க, ஆனா அந்த காணி உறுதி பத்திரம், அதாவது மக்கள் அந்தந்த குடும்பத்துக்கு சேர வேண்டிய காணி உறுதி பத்திரத்தை நீங்க பெருந்தோட்ட நிறுவனங்கள் கையில கொடுங்க, அப்பதான் நாங்க வந்து தோட்ட தொழிலுக்கு இன்னும் மக்களை சேர்க்க முடியும். ஏன்னா நான் வந்து அப்ப தெளிவா எடுத்து சொன்னேன் பெருந்தோட்ட நிறுவனங்கள் கிட்ட, இன்னைக்கு வந்து பெருந்தோட்ட பகுதி வந்து 2,04,000 ஹெக்டேர் இருக்கு. 40,000 ஹெக்டேர் வந்து தரிசு நிலங்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் குடும்பங்களுக்கு காணி உரிமை வழங்குறதுக்கு அந்த 40,000 ஹெக்டேர்ல வெறும் 10% தான் போகும். ஆகவே இன்னைக்கு நடந்த கலந்துரையாடல் நல்லபடியா முடிஞ்சு வருகிற ஏப்ரல் இல்லாட்டி மே மாசத்துக்குள்ளார காணி நாங்க வழங்குற திட்டத்தை ஆரம்பிப்போம், அந்த சௌமிய பூமி திட்டம் என்று. வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தோட்டத்துல வேலை செஞ்சா மட்டும்தான் வீடு. ஆனா நான் தெளிவா சொன்னேன், தோட்டத்துல வேலை செஞ்சா வீடு இல்ல, தோட்டத்துல பிறந்தா வீடு. அதை நான் ஏன் சொன்னேன்னா, இன்னைக்கு தோட்டத்துல இருந்து ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, அதே மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தோட்டத்திலே பிறந்து வளர்ந்து இன்னைக்கு அந்த கம்பெனியில சேவையாளர்களா வேலை செய்யறவங்க இருக்காங்க, அவங்க அனைவருக்கும் வீடு திட்டத்துல வீடு உண்டு. அரசு நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகத்தை மறுசீரமைக்கும் போது வெளிப்படைத்தன்மையை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாகவும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகவும் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பிட்டிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் பலரும் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டனர். மெரிட்டே ரிசர்ச் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெற்காசியாவிலே அதிக மின் கட்டணம் இலங்கையிலே உள்ளதாக தெரிய வந்துள்ளது. 3 மடங்கு அதிக மின் கட்டணம் இங்கு உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. பிப்ரவரி மாதம் 4% மின் கட்டண குறைவு மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தேர்தலுக்கான நடைமுறை. மக்களுக்கு உணரக்கூடிய விலை குறைப்பை மேற்கொள்ளுமாறு நாம் கோரிக்கை விடுக்கிறோம். மின் கட்டண அதிகரிப்பு மக்களுக்கும் எங்களுக்கும் நன்றாக புரிகிறது. மின்சார சபை பாரிய நட்டத்தை எதிர்நோக்கியிருந்தது. இந்த நாடு வங்குரோத்து அடைந்தமைக்கு சில காரணங்கள் உள்ளன. புலிகளுக்கு ஆயுதம் வாங்கவும் பங்கர்களை அமைப்பதற்கு சிமெண்டும் வழங்கப்பட்டது. அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி எமது சர்வதேச விமான நிலையம் தாக்கப்பட்டது, மத்திய வங்கி தாக்கப்பட்டது. அதனால் தான் இந்த நாடு மிகவும் பிரச்சனைக்குள்ளானது. எனவே மிக விரைவில் மின் கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்களை குறைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். டெலிகாம் தொடர்பான அரசாங்கத்தின் மதிப்பீட்டு அறிக்கை இன்னும் நாட்டிற்கு வெளிப்படுத்தப்படவில்லை.
அதனை மறைத்து வைத்துள்ளார்கள். தயவு செய்து அதனை சபையில் சமர்ப்பியுங்கள். மறுசீரமைப்பு செய்வதன் ஊடாக டெலிகாம் கட்டமைப்பின் உரிமை அரசாங்கத்திடமிருந்து வெளி நிறுவனங்களுக்கு செல்வதனால் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் பிரச்சினை தொடர்பான பொறுப்பை முழுமையாக அரசாங்கம் ஏற்குமா? வர்த்தகங்களை மறுசீரமைக்கும் போது அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையை உயர்ந்த மட்டம் பேண நடவடிக்கை எடுத்துள்ளது. தேசிய பாதுகாப்பு மீதான அழுத்தம் தொடர்பிலும் நாம் மிகுந்த கவனம் கொண்டுள்ளோம். ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் நலன்புரி தொடர்பிலும் நாம் மிகவும் ஆழமாக சிந்தித்து செயற்படுவோம். பாவனையாளர்களுக்கு அந்த நிறுவனங்களிடமிருந்து கிடைத்த சேவையை இன்னும் மேம்படுத்த இந்த மறுசீரமைப்பு வாய்ப்பாக அமையும். இந்த நாட்டின் பொருளாதார மூர்ச்சிக்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருவதுடன் தேசிய நல்லிணக்கம் கருதி மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களது முயற்சிகளும் பாராட்டத்தக்கதாகவே இருக்கின்றன. அண்மையிலேயே வடக்கு மாகாணத்திற்கு வருகை தந்திருந்த அவர் எமது மக்களின் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது தொடர்பில் காட்டிய அக்கறையினை நாம் மறந்துவிட முடியாது. மாகாண சபைகளுக்கான அதிகார பகிர்வு குறித்து அதீத அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றவர். இந்த நாட்டில் வாழுகின்ற அனைத்தின மக்களின் பிரச்சனைகள் குறித்தும் அவர் மிக நன்றாகவே அறிந்து வைத்திருப்பவர். சர்வதேச உறவுகள் தொடர்பில் இறுக்கமான இணைப்பு கொண்டவர். இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களாக, இந்த நாட்டு மக்கள் மீது பற்றுடையவர்களாக கருத்துக்களை முன்வைத்து வருகின்றவர்கள். உண்மையிலே அத்தகைய அக்கறையும் பற்றும் இருப்பின் இந்த நாட்டை மீட்டெடுக்கின்ற மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களது செயல்பாடுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க முன் வர வேண்டும். ஒன்றுமில்லாத ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமில்லாததற்காக திரண்டிருந்தவர்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவற்றை நியாயமான விலைகளில் பெறுவதற்கான வழிவகைகளை அமைப்பதற்கு முன்வர வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், மாகாண சபை நிலையில் கிட்டத்தட்ட 37 பிரிவுகள் மாகாண சபைக்கு வழங்கப்பட்டது. அதிலே 2 போலீஸ் காணியில் தான் விமர்சனத்துக்கும் பிரச்சனைக்குமான விடயங்களாக இருக்கிறது. இனிய 35 விடயங்களையும் அமலாக்க முடியும். அதிலும் மாகாண சபைகளை பலப்படுத்துகிற பொழுது, நியதி சட்டங்களை உருவாக்குற பொழுது பல பிரச்சனைகள், முரண்பாடுகள், அரசியல் பிணக்குகள் எழத்தான் செய்கிறது. இவற்றை தாண்டியும் இந்த நாட்டை முன்னெட்டு வேண்டுமாக இருந்தால் தொடர்ந்தும் நாங்கள் அதிகார பகிர்வு பிரச்சனை என்று பேசிக் கொண்டிருக்காமல் அதை ஒன்று காலத்தை இழுத்துச் செல்லாத ஒரு முடிவை ஜனாதிபதி எடுக்க வேண்டும். அவர் எதிர்காலத்தில் ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள போகிறார் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதே போன்று கூட்டம் கூட்டமாக பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருந்த தலைவர்கள் நேரத்தில் நாட்டை பொறுப்பேற்காமல் விட்ட பொழுது அவர் தனி மனிதனாக நின்று அரசை நடத்தி காட்டியிருக்கிறார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே கடந்த காலங்களை படிப்பனையாக கொண்டு எதிர்காலத்திலே ஒரு நல்ல ஒரு தலைவராக பொருளாதாரத்தில் உயர்ச்சி அடைந்த நாட்டையும் இந்நாட்டில் இருக்கிற இனப்பிரச்சனையை முடிவுறுத்தி அதிகார பங்குக்கு ஒத்துழைப்பு தலைவராக நாங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். இந்திய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் அந்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட பிரதிநிதிகளின் விஜயத்தின் இறுதி நாள் என்றாகும். அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினமும் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டனர். இந்தியாவின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரிகள் கூட்டமைப்பு ஆளும் கேரள மாநிலத்திற்கு சென்ற இவர்கள் அங்கு மாநில அரசின் கைத்தொழில் மற்றும் சட்டம் தொடர்பான அமைச்சரவையை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மத்திய நிலையத்திற்கு சென்ற பிரதிநிதிகள் அதன் செயற்பாடுகளையும் பார்வையிட்டனர். இந்தியாவின் விண்வெளி ஆய்வு வேலை திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் இங்கு கருத்து பரிமாறப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி குழுவினர் இங்கு கட்டுப்பாட்டு மத்திய நிலையம், விண்வெளி அருங்காட்சியகம் ஆகியவற்றையும் பார்வையிட்டனர். அதன் பின்னர் அவர்கள் திருவனந்தபுரத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்காவுக்கு விஜயம் செய்தனர். 800 ஏக்கர் நிலப்பகுதியில் பரந்து காணப்படும் இந்த பூங்காவில் 70,000 அதிகமான தொழில்துறையாளர்கள் பணியாற்றுகின்றனர். கேரள பல்கலைக்கழகத்திற்கும் இக்குழுவினர் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டனர். அதேபோல் கைவினைப் பொருள் கிராமத்திற்கும் விஜயம் மேற்கொண்ட அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் தமது இந்திய விஜயத்தை நிறைவு செய்து நாளைய தினம் நாடு திரும்ப உள்ளனர். நிதி செயற்குழுவின் தலைமைத்துவம் மீண்டும் கலாநிதி ஹரசு டி சில்வாவுக்கு கிடைக்க பெற்றுள்ளது. மேலும் செயற்குழுக்களுக்கான உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிய சபை அமர்வுக்கான தெரிவுக்குழுவினால் அரசு நிதி செயற்குழுவுக்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். இதற்கமைய நிதி செயற்குழுவின் தலைவராக ஹரசு டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். ஏனைய உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை சபாநாயகர் பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான செயற்குழுவின் உறுப்பினர்களும் பெயரிடப்பட்டுள்ளனர். அத்துடன் மேலும் பல செயற்குழுக்களுக்கென கிடைக்கப்பெற்ற பரிந்துரைகளுக்கு அமைய அவற்றின் உறுப்பினர்கள் பெயரிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்றம் அறிவித்துள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் விவகார அமைச்சின் ஆலோசனை செயற்குழு உட்பட சுற்றுலா மற்றும் காணி அமைச்சின் ஆலோசனை செயற்குழுவுக்கான உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
அஸ்வசம பயனாளர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்பம் கோரல் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் ஒரு மாத காலப்பகுதிக்கு இடம்பெறும் என ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். பல்வேறு தரப்பிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை கவனத்திற்கொண்டு இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சில விதிமுறைகளை திருத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 20 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவை வழங்க அமைச்சரவையும் பாராளுமன்றமும் அனுமதி வழங்கின. அதன் பின்னர் ஏனைய நிறுவனங்களிடமிருந்து கிடைத்த கோரிக்கைகளை அடுத்து இந்த எண்ணிக்கையை 24 லட்சமாக அதிகரிக்க ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு அமைய அமைச்சரவை அனுமதி வழங்கியது. புதிதாக விண்ணப்பம் கோரப்பட்டதன் பின்னர் 24 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க உள்ளோம். எமது கணிப்பின்படி சில குடும்பங்களில் 2 பேர் மாத்திரம் இருக்கும் நிலைமை அதிகம் உள்ளதால் எங்களால் 24 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவை வழங்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு இணைவாக சமூக வலுவூட்டல் வேலைத்திட்டத்தையும் நாம் முன்னெடுக்க வேண்டும். இது எதிர்காலத்தில் சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தினூடாக முன்னெடுக்கப்படும். இதேபோல கடந்த மாதம் முதல் அமலுக்கு வரும் வகையில் விசேட தேவையுடையோர், முதியோர் மற்றும் சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய 5000 ரூபாவாக இருந்த விசேட தேவையுடையோர் மற்றும் சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவு 7500 ரூபாவாக அதிகரிக்கப்படுகிறது. 2000 ரூபாவாக இருந்த முதியோர் கொடுப்பனவு 3000 ரூபா வரை அதிகரிக்கப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். பெலியத்த கொலைச்சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் குரல் பதிவை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கணைக்குட விதானகே சாமர தரிந்து மதுசங்கர் என்ற சந்தேக நபரை கலந்துரையாடலை பதிவு செய்துள்ளதாக ரகசிய போலீசார் மூலம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அவரை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் திலின கமகே உத்தரவிட்டார். நிலவும் அரசியல் ஸ்திரத்தன்மையை குழப்பும் நோக்கில் இந்த செயற்பாடு இடம்பெற்றுள்ளதாக ரகசிய போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். ஜனவரி மாதம் கொள்வனவு செய்யப்பட்ட சிம் அட்டையை பயன்படுத்தி குறித்த கலந்துரையாடல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை சமூக ஊடகத்தில் வெளியிட்ட குற்றச்சாட்டில் இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்ட போராட்ட செயற்பாட்டாளர் பிரியாத் நிகேஷல பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் ஏடிஎம் இயந்திரம் ஒன்றில் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மக்களுக்கு காணி உறுதிப்பத்திரத்தை வழங்கும் பல்வேறு வேலைத்திட்டங்கள் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய 156 பேருக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்பட்டது. அக்கரசு பிரதேச செயலக பிரிவில் அரசு காணிகளில் சட்டவிரோதமாக வாழ்ந்து வந்த மக்களுக்கு காணி அனுமதி பத்திரத்தை இலவசமாக வழங்கும் நடவடிக்கை அக்கரசு பிரதேச செயலக காரியாலயத்தில் தென்மாகாண ஆளுநர் கலாநிதி விலிகமிகை தலைமையில் இடம்பெற்றது. நவீனமயப்படுத்தப்பட்ட 201 பஸ்களை டிப்போக்களுக்கு வழங்கும் நடவடிக்கை பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் இடம்பெற்றது. அமைச்சர் பந்துல குணவர்தனவின் எண்ணக்கருவுக்கு அமைய 2023ஆம் ஆண்டு போக்குவரத்திலிருந்து நீக்கப்பட்ட 400 பஸ் வண்டிகளை மறுசீரமைக்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் 2வது கட்டமாகவே 201 பஸ்கள் நவீனமயப்படுத்தப்பட்டன. இவற்றை புதிதாக கொள்வனவு செய்ய வேண்டுமெனில் 4200 மில்லியன் செலவாகும். எனினும் 270 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த பஸ்கள் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளன. வெங்கிரியம் முதலீட்டு வலயத்தின் அடிப்படை வசதிகளை அபிவிருத்தி செய்து விரைவில் அங்கு முதலீட்டு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சர் திலுமாமணிகம தெரிவித்தார். இலங்கைக்கு வருகை தந்த ஜப்பானின் முதலீட்டாளர்களின் முதலீட்டு வலயமாக அதனை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அங்கு கண்காணிப்பு விஜய் மேற்கொண்ட ராஜாங்க அமைச்சர் திலுமாமணிகம குறிப்பிட்டார். 3 கட்டங்களாக இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இம்முறை பெரும்புக நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் நெற்கொள்வனவிற்கு தேவையான நிதி தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்தார். நெற்கொள்வனவு செய்வதற்கு சிறிய மற்றும் மத்தியதர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு 9 பில்லியன் ரூபாய் நிதியை வங்கி ஊடாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அறுபத்தாறாவது இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வு பிரித்தானியாவில் அந்நாட்டுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ரோஹித போகொல்லாகம தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வு தமிழ் மற்றும் சிங்களமாகிய இரு மொழிகளிலும் இடம்பெற்றது. அந்நாட்டில் உள்ள இலங்கையர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர்.
இதேபோல கனடாவின் டொரண்டோவிலும் இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வு இடம்பெற்றது. அங்கு வாழும் ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர். டொரண்டோவில் உள்ள கன்சுலர் ஜெனரல் துஷார் ரொட்ரிகோ தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. பல்வேறு கலை கலாச்சார நிகழ்வுகளும் இங்கு இடம்பெற்றன. கடந்த 24 மணி நேரத்தில் யுக்திய சுற்றி வளைப்பின் ஊடாக 705 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 553 பேர் போதைப்பொருள் குற்றங்களோடு தொடர்புடையவர்கள். குற்ற விசாரணை பிரிவால் பட்டியல் படுத்தப்பட்ட 152 பேரும் இதில் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டத்தில் உரிமையாளர்கள் இல்லாத வீடுகள் பறிமுதல் செய்யப்பட்டு வீடு இல்லாதவர்களுக்கு அதனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த வீட்டுத் திட்டங்களுக்குள்ள வீடுகளை பெற்றுக்கொண்டு அந்த வீடுகள் மூடி கிடந்தால் வீட்டுத் திட்டத்துக்கு 14 நாளைக்கு ஜிஎஸ் நோட்டீஸ் ஓட்டுவார்கள். உரியால் வந்து குடியேறும். என்ன சில வித்து போட்டாங்க, நான் விக்கல வித்து மாச்சு செட்டியா. ஒரு மாசத்துக்கு பிறகு அந்த வீடுகளை டேக் ஓவர் பண்ணி வீடு இல்லாதது நம்ம அடையாளப்படுத்தி கொடுக்கணும். என்னண்டா அது 2.5 லட்சம் போட்டு கட்டுற வீடு, 7 லட்சம் நம்ம எடுக்கல. எடுத்தல ஆரண்டு பார்த்தா சில பெரிய வசதிக்காரங்க எடுத்துட்டு என்னன்னு கேட்டா, அது சாட்டர்டே சண்டே அவங்க அந்த வீடை முடி வச்சாங்களாம். இதுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு இடமா, மிக மோசமான விலை. அவ்வளவு நடக்கும். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. ஆட்கடத்தல் மற்றும் மனித வியாபாரம் பாதுகாப்பான புலம்பெயர்வு தொடர்பில் பொதுமக்களை விழிப்புணர்வு செய்வதற்காக ஊடகவியலாளர்களை வலுவூட்டும் இருநாள் செயல் அமர்வு மட்டக்களப்பில் இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் IOM நிறுவனத்தினால் இவ்வேலி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வெறுப்பு பேச்சு, குற்றவியல் செய்தி அறிக்கையிடல், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம், தொடர்பாடல் முறை உள்ளிட்ட பல விடயங்களை விளக்கும் கிழக்கு மாகாண பிரதேச ஊடகவியலாளர்களுக்கான செயல் அமர்வு இன்று திருகோணமலையில் இடம்பெற்றது. ஊடகத்துறை அமைச்சர் மற்றும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் ஆகியன இணைந்து இச்செயல் அமர்வை ஏற்பாடு செய்துள்ளன. பாலமுனையில் அமைந்துள்ள கல்முனை பிராந்திய ஆய்வுக் கூடத்தின் விரிவாக்கல் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. இம்மேம்படுத்தலின் பின்னர் கல்முனை பிராந்தியத்தில் உள்ள வைத்தியசாலைகளிலிருந்து கிடைக்கப்பெறும் குருதி, சிறுநீர் மற்றும் சளி மாதிரிகளை ஆய்வுக் கூடத்தில் பரிசோதனை செய்து அதன் பருபெறுகளை சிற்றூழியர்கள் மோட்டார் சைக்கிளில் கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜுரா சபையின் ஏற்பாட்டில் கொழும்பு ஜேஆர் ஜெயவர்தன நிலையத்தில் இலங்கையின் 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திரத்திற்கு முஸ்லிம்களின் பங்களிப்பு எனும் தலைப்பில் மும்மொழிகளில் சுதந்திர தின பேச்சுக்கள் இடம்பெற்றன. தேசிய ஜுரா சபையின் தலைவர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கல்வியாளர்கள், முன்னாள் ராஜதந்திரிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் 38 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நவீன வசதிகளுடன் புனரமைக்கப்பட்ட மகப்பீட்டு சிகிச்சை பிரிவு வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் நலன்புரி சங்கம் ஐக்கியராட்சியத்தின் நிதி உதவியுடன் இது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் வசந்தம் டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.